Hi friends, welcome to Slow's Kitchen. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு கர்டு ரெசிபி பண்ணுறதுக்குங்க ஃப்ரெஷ் தயிர் இல்லைனா புளித்த தயிர் கூட எடுத்துக்கலாங்க. வாங்க தயிர் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் எடுத்துக்கிறோம், கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, கொத்தமல்லி இலை, இஞ்சி, உப்பு, தயிருங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டுங்க. வானலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், கடுகு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க, பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், காஞ்ச மிளகாய் ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. இதுக்குள்ளே வந்துட்டுங்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியை வந்து துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்துட்டுங்க தாளிச்சதை எடுத்து தயிருக்குள்ள ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்க அடுப்புலயே வச்சுட்டு தயிர் வந்து ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த தாளிச்ச தயிரை வந்துட்டுங்க ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி மற்றும் பணியாரத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.